அதாவது நம்பினார் கெடுவதில்லை நான் மறை தீர்ப்பு என்ற தெய்வ வாக்கு முன்னோர்கள் சொல்லிய வாக்கு எங்கள் இதய தெய்வம் பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் ஏழை பங்காளன் எங்கள் வீட்டு பிள்ளை மனிதர்கள் மாணிக்கம் மங்காத ஒளி விளக்கு எங்கள் எம்ஜிஆர் உருவாக்கிய மாபெரும் இயக்கம் அதிமுக மக்களால் நான் மக்களுக்காக நான் உங்களால் நான் உங்களுக்கு நான் என்று வாழ்ந்த அந்த எங்களுடைய கன்னி தாய் புரட்சி தலைவி அம்மாவுடைய சீரிய தலைமையில் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடும் இறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்லையில் கப்பல் ஓட்டுவதற்கு ஒரு கேப்டன் இல்லை என்று ஏங்கியிருந்த எங்களுக்கு ஒரு தோப்புக்கு காவல்காரன் இல்லை என்ற நாங்கள் ஏங்கிய நேக்கத்துக்கு ஒரு கப்பலுக்கு கேப்டனாகவும் அனைத்து இந்திய அதிமுகவுக்கு காவல்காரராகவும் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் எங்கள் ஐயா சேலம் தந்த சிங்கம் ஏழைகளின் இதயம் தொண்டர்களின் பாதுகாவலர் எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒப்பற்ற தலைவர் எங்கள் ஐயா பழனிசாமியா அவர்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்களுடைய தலைமையில் ஆட்சி அமையும் இதில் எந்த மாறுபட்டும் கருத்து கிடையாது எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அதிமுக இருவாக்கு இருக்கும் என்று சொன்னதின் அடிப்படையிலே ஒரு நல்ல தலைவர் புரட்சி தலைவி எம்ஜிஆர் அம்மா அவர்கள் உருவாக்கி தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அவருடைய சீரிய தலைமையில் இந்த இயக்கம் சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் என்னுடைய பேரு எம்ஜிஆர் நாகராஜன் வயது 72 வயது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 86 ஆண்டு உடல்நிலை இல்லாமல் இருந்தபோது அடுப்பானடியில் இருந்து ரேஸ்கோர் வரைக்கும் தேர் இழுத்து அரசியல் பட்டாளத்தை படத்தை வைத்து நான் இழுத்து சென்றேன் அதே போன்று என் தாய் கேஸிலிருந்து விடுதலையாக வேண்டும் நோய்வாயிலிருந்து குணமாக வேண்டும் என்று அளவு ஊத்தி தேர் இழுத்து செஞ்சோற்று கடனை செய்தேன் எனக்கு பிஆர்சியில் வேலை போட்டு கொடுத்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அதை மீண்டும் எனக்கு தந்தவர் பொன்மன தலைவி புரட்சி தலைவி அம்மா என் குடும்ப தலைவியாக இருக்க அந்த இரு தெய்வங்களுக்கும் அனுப்பானடியில் எம்ஜிஆர் அம்மா திருக்கோயில் என்ற ஒரு கோயிலை கட்டி நாளுதோறும் 4 மணிக்கு திருவிளக்கு பூஜை ஏந்து இன்று வரை தொடர்ந்து 40 அந்த தெய்வ காரியத்தை செய்து வருவதற்கு காரணம் இன்று நான் உயிரோடு நிற்பதற்கு என்னுடைய இதய தெய்வம் எம்ஜிஆர் அம்மா அம்மா எம்ஜிஆர் என்ற வேத வாக்கு என் இரு கண்களாக நினைத்து நான் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றேன் மார்கழி மாதம் 30 நாளைக்கும் அதிகாலை 4 மணிக்கு என் தங்க நிற தலைவன் எம்ஜிஆர் அம்மா திருக்கோயில் பொங்கல் வைத்து வழிபடுவேன் அதே மாதிரி தைப்பொங்கலுக்கு 30 நாளைக்கும் பொங்கல் வைத்து வழிபட்டு அன்னதானம் வழங்குவேன் தொடர்ந்து 40 ஆண்டுகள் எம்ஜிஆர் பிறந்த நாள் அம்மா பிறந்த நாள் கலவை துவக்க விழா என்ற அனைத்து நிகழ்ச்சியும் அனுப்பானடியில் செய்ததின் பழக 22 ஆண்டுகளாக வட்டச்செயலாளராக இன்று பணி செய்து கொண்டிருக்கிறேன் நம்பினார் கெடுவதில்லை என்னை நம்பி கற்றவர்கள் இன்று வரை இல்லை என்று சொன்ன அந்த தங்க தலைவன் தானத்தில் உடைய நல்ல எண்ணத்தோடு நாங்கள் எடப்பாடியாரை நம்புகிறோம்.